இப்ப ஆடு கோழி பன்னி எல்லாம் என்ன செஞ்சது? அது மேல ஏன் கருணை இல்ல? அது மேல ஏன் அக்கறை இல்ல? பன்னிக்கறிக்கு ஏன் தடை போடல? பன்னிக்கறி இஸ்லாமிய மக்கள் சாப்பிடுறது இல்ல. சரி, மாடு நீங்க வழிபடுறீங்க, கோமாதா உங்க மாதா, மாட்டுக்கு பிறந்தவங்க நீங்க கும்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படிதான் அம்மா தமிழிசை ஒரு சுட்டு செய்தி அதில் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுக்கறிக்கு தடை போட்டோம், இவ்வளவு போராடுகிறீர்கள். நாய்க்கறிக்கு தடை போட்டால் என்ன செய்வீர்கள்? நாங்க நம்ம நாய்க்கறி சாப்பிடாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு கமலஹாசன் அவர்கள், ஐயா கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தார்கள் அம்மா தமிழிசை அவர்களுக்கு. நாய்க்கறிக்கு தடை போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதற்கும் போராடுவீர்களா என்று இவர் போட்டார். நீங்க மாட்டு மூத்திரம் குடிக்கிறத விட்டுட்டு நாய் மூத்திரம் அன்னைக்கு குடிக்க தொடங்குறீங்களா? அன்னைக்கு அதை பத்தி பேசலான்ட்டு. இவ்வளவு நாகரிகமா நமக்கு பதிலளிக்க வராது. எனக்கு ஒரு பைத்தியக்கார பையன் பன்னிக்கறி அனுப்புறான், நான் பார்த்ததே இல்லை. வரத இருக்கு போயில, யாருக்கு என்ன கறி அனுப்புறதுன்னு தெரியாம பாம்பு எல்லாத்தையும் நீங்கிறவங்கடா நாங்க. உடும்பு ஒட்டகம் பூரா திம்பம். இவன் எனக்கு உடனே என் மனைவி சொல்லுது, நல்லா வார்கறியா பார்த்தா நம்ம சொல்லுங்க, வீராவுக்கும் என்பாவுக்கும் கூட 2 கிலோ சேர்த்து அனுப்ப சொல்லுங்க. முட்டா போயிடுது, முட்டா போயிடுது. சில வேண்டாத வேலையை செய்வாங்க, உருவமே இருப்பாங்க. நான் வேற நாட்டிலே இருக்கேன், இங்கதான் இருக்கேன், எரிக்கிறவன் நேரம் வந்து இருக்க வேண்டியதானடா. கறி அனுப்புறவே வந்து வீட்டு முகவரி தெரியும், கொடுத்துட்டு போக வேண்டியதானடா. கால கொடுமை. திட்டமிட்டு ஒரு பைத்தியக்கார கூட்டம். எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த கறிக்கு கிளம்பின மாதிரி அன்னைக்கு இந்த வரிக்கு கிளம்பி இருக்கணும். ஜிஎஸ்டி மசோதாவை போடும் போதே கிளம்பி இருக்கணும். இது மக்களுக்கான அரசா? சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி. இவன் யாருக்கான அரசுன்னு நீ பாத்துக்க. எப்படிப்பட்ட ஆட்சியாளர் கையில நார கொடுத்துருக்கோம் பாரு. தங்க பிஸ்கட்டுக்கு வரி விதைக்கு தனி விவாதம், தனியா கூடி பேசி. இது முதலாளிகளின் வேட்டைக்காடு. இது மக்கள் வாழ்கிற நாடல்ல, இது முதலாளிகளின் சுரண்டல் வேட்டைக்காடு. இங்க இருக்கிற அதிபர்கள் அமைச்சர்கள் எல்லாம் தரகர்கள் இல்லைன்னு யாராவது மறுத்து பேசு. இங்க ஒரு அரசு இருக்கு, அது எடப்பாடி அரசா பாரதிய ஜனதாவின் எடுபடி அரசான்னு தெரியாத ஒரு அரசு இங்க ஒண்ணு இருக்கு. எதுக்கு இருக்குன்னு தெரியல. மற்ற மாநிலங்கள்லாம் கொந்தளிக்கிறான் இந்த தடைக்கு எதிராக, இந்த வரிக்கு எதிராக. இங்க நாங்க இன்னும் படிக்கல, பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுங்க அவரை, படிக்கல. அவர் அமைச்சர் சொல்றாரு மக்களின் கருத்தை கேட்போம்னு. கருத்து தான் சொல்றோம்ல வேணாம்னு. அப்புறம் நீ வந்து கேட்க முடியா? நாங்களே தான் சொல்லிட்டோம்ல வேணாம்னு. இப்ப என்ன இதெல்லாம் போட்ட தடை போட்டதுனால என்ன? எங்க மச்சான்ல ரம்ஜானுக்கு என்ன கறி போடாம போகுதா? என் தம்பி மாயிட்ட சொன்னேன், ரம்ஜானுக்கு என்னடானா மாட்டுக்கறி பிரியாணி போட்டுறேன் நான் வந்துடுறேன்னு இருக்கேன். என்ன நீ செய்ய போற? என்ன செய்ய போற? சாப்பிட்டு இருக்கும்போது என்ன வாய்க்குள்ள விரல விட்டுறியா? ஒன்னையும் சேர்த்து திண்டு போயிடுவோம். நீ பாத்துக்க சேட்டை. இந்த சேட்டையெல்லாம் நாங்க ஏற்கிறதா இல்ல, சொல்றோம் எங்க கருத்து. கேட்டுக்கிட்டு இந்த தடையெல்லாம் நீக்கிக்க. இல்ல நாங்க ஒண்ணு இதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. நீ என்ன இந்த விடுதலை புலிகள் மீது தடைன்னு போட்ட? நான் கேட்கவா செஞ்சேன். இங்க புதுசா ஒரு ஏசி வந்திருக்காருண்ணா, நம்ம ஆபீஸ்ல மாட்டி விடுந்தேன் நான். புதுசா ஒரு ஏசி வந்திருக்கேன், அவருக்கு பிரச்சனைன்னா கொடியை கட்டாது. ஏன்னா குண்டா வைக்கிற கொடி தானே கட்டுறோம். என்னமோ புதுசா மண்ணின் மக்களின் உரிமைக்காக போராடுகிற எல்லாரும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் குரல் வலைகள் நெரிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிக்கணும். முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வை நடத்தியவர்களை கைது செய்ததற்கு ஐயா எச் ராஜா பேசுறாங்க. இந்த மாதிரி பேசுகிறவர்கள், இந்த மாதிரி நடந்து கொள்கிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் கைது செய்யப்படுவார்கள் என்று. இவர் அதிமுகவினுடைய அமைச்சர் ஒரு அறிக்கையில சொல்லி இருந்தா கூட சரி ஏதோ அந்த அரசு நடவடிக்கை எடுத்துருக்கு சொல்றாங்கன்னு இருக்கலாம். இந்த அரசின் நடவடிக்கை இனி இப்படித்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா எச் ராஜா அவர்கள் சொல்றாங்கன்னா இது யாருடைய ஆட்சி? இது யாருக்கான அரசு? தலைமைச் செயலாளர் கையெழுத்து போடாம குண்டா சட்டம் செயல்பாக்கம் பெற்றுச்சா? அவங்க கையெழுத்து போட்டு தானே அது சட்டம் பாயும். எப்படி இருக்குது? இப்ப இவ்வளவு காலம் நான் எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கேன். அப்போதான் கொடி நாட அனுமதிச்சிருந்த அரசு இன்னைக்கு என் கொடி உங்க வீட்டுக்குள்ளே வந்து குத்தி வைக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இன்னைக்கு ரோட்ல கொடி விண்ட விடல, ஒரு நாள் இந்த நாடு முழுதும் என் கொடி தான் பறக்கும். எழுதி வச்சுக்கோங்க. மேட ஓடாத, இதை வைக்காத, அதை வைக்காத. ஆனா தொலைக்காட்சியை தர எல்லாம் ஜனநாயகம் பேசுவான். அதெல்லாம் என்ன ஜனநாயக நாட்டில் யார் வேணா வரலாம் போல. திறந்த விழா உன் வீட்டில் நான் வரேன், பெரிய ஜனநாயகவாதி. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் உலகத்தில் இல்லாத ஒரு ஜனநாயகம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வச்சிருக்கான். அவன் முடிவெட்டான். இங்கதான் மானங்கட்டவன் இருக்கான், இங்கதான் ஈனப்பை அதிகம் இருக்கான், இங்கதான் தன்மானத்தை அடமான வைக்கிற ஈனர் கூட்டம் நிறைய இருக்கு. முடிவு பண்ணிட்டான். இப்ப நம்ம முதலமைச்சரா இருந்தா பினராயி விஜயனுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரையும் கூட்டி பேசி நேரம் காலி பண்ணிப்பேன். நானே முன்னிட்டு மாட்டுக்கறி திங்கிற விருந்து வர்றனால வா, மத்த மாநில முதலமைச்சர்லாம் வான்னு விட்டு சாப்பிட்டு போட்டுப்பேன். ஓடான்னு இருக்கேன். நீ ஒரு ஆளு, உனக்கு பொழுதுபோனா ஒன்னு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பொழுதுபோனா தான் போறிய. ஜப்பான் போறா, ரஷ்யா போறா, அப்புறம் சிங்கப்பூர் போய் போயிட்டு வர. அந்த ஜெர்மன் அதிபர் அந்த பொம்பளைகிட்ட போய் காய் கொடுக்க போறாரு. 2 தடவை எடுப்போம் அப்படின்னு மதிக்கல. முதல் தடவை பண்ணா சரி ஏதோ தெரியாம அந்த அம்மா போகுது. 2வது அதே மாதிரி அந்த அம்மா தான் உன்னைய தொட்டா தீட்டுன்னு நினைக்குது. என்னத்துக்கு கையை கொடுக்குற? நாட்டின் பிரதமரே தீட்டா இருக்குது அந்த அம்மாவுக்கு. அப்ப நாம ஏமாத்துறோம் பாருங்க. நீங்க ஒன்னா இருக்குதா இல்லையா? காட்சி வந்திருக்குதா இல்லையா? இந்த அளவுக்கு இருக்குது. தேசிய கீதம் பாடப்படும் போது பேசாம போறாரு. புதின் குட்டிய உன் நாட்டு தேசிய கீதம் இல்லப்பா. ஏன்னா பல நாடுகளுக்கு போய் போய் எந்த நாட்டு தேசிய கீதம் நம்மதுன்னு தெரியாம மறந்து விட்டோம். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னத்தையோ பேசுறாங்க. இப்படிதான் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், கற்பனத்தை ஒழிப்போம். நாங்க மொத்தமா எங்கேயும் படுத்தாங்கன்னு தெரியல. ஒன்னும் ஒழியல. ஆர்கே நகர்ல மட்டும் 89 கோடி செலவு பண்ணிட்டாருன்னா அது எப்பறம் கற்பனத்தை ஒழிச்சோம் நீங்க, ஊழலை ஒழிச்சோம் நீங்க, அங்க எப்படி வந்துச்சு? சின்னத்துக்காக 50 கோடி கொடுத்துட்டாருன்னா அந்த 50 கோடி என்ன? அது ஊழல் பணம் இல்லையா? அது லஞ்ச பணம் இல்லையா? அது கருப்பணம் இல்லையா? அதான் ஒழிக்கிறேன் நீங்களே ஒழியலையாப்பா. என்ன ஒழிஞ்சது? எதையாவது அப்பப்ப உன்னை பத்த வச்சுடுறாங்க. இப்ப இந்த மாட்டுக்கறி இது கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்கும். எது செஞ்சாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒன்னும் தெரியாது. என்ன தவறு செஞ்சாலும் தெரியாது. நம்மளை கேட்கிறாங்களே என் தம்பி கார்த்திக் கூட குறிப்பிட்டாங்கல்ல, மாட்டுக்கறி தான் திம்பியலா அப்படிங்க. ஏன் நீங்க முருங்கைக்காய் தக்காளி தான் திம்பியலா? நீங்க அரளிக்காய் இந்த கொமட்டிக்காய் நீங்க மாட்டீங்களா? அதெல்லாம் நீங்க மாட்டீங்க. அவன் கணக்கு ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே கட்சி பாரதிய ஜனதா ஆட்சி. அதான் அவன் கணக்கு. இனி இந்தியாவில எங்கேயும் வச்சுக்க இது ஏன் நாடு. நீ தலையில நின்று தண்ணி குடி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி கூட தூக்கு, இங்க வாய்ப்பு கிடையாது. இது நான் மற்றவர்களை போலது பெரியார் பூமி அண்ணா பூமின்னு சொல்ற ஆளு இல்ல. இது வைகுண்டர் பூமி, இது வள்ளலார் பூமி, இது சிங்காரவேலர் பூமி, இது சீவானந்த பூமி, இது எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதர் பூமி, இது வாவு சிதம்பரனார் பூமி. இங்க எவனுக்கு இடம் கிடையாது. கருத்தியலாக வலிமை மிக்க இளைஞர் கூட்டம் இருக்கான். என்னை எந்த கொம்பனும் சாய்க்க முடியாது, வீழ்த்த முடியாது. நீ ரஜினிகாந்த் இல்ல, அவங்க அப்பா கூட கூட்டிட்டு வா, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, பாசிஸ்ட், சாவனிஸ்ட், டெரரிஸ்ட், என்ன வேணாலும் சொல்லு, அத்தனை ஆமா. कृष्ण परमात्मा சொல்றார்ல நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நான் இருப்பேன்.